ஒரு நல்ல கதை, எல்லாரும் தள்ளி விட்டு போயிடாதீங்க. இது என்ன வீடியோப்பா, இது ஒண்ணுமே சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு சுவாரஸ்யமா கதையெல்லாம் சொல்ல தெரியாது. அற்புதமான கதை, எல்லோரும் கேட்க வேண்டிய கதை. வேகமாக சொல்லி முடித்து விடுகின்றேன். உங்களுக்கு புரிந்தால் மற்றொரு இடத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதான் சொல்ல வரேன். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் உறங்க செல்லுகின்றார். உறக்கத்திலே அவருக்கு கனவு வருகிறது. கனவு வருகின்ற போது அந்த கனவிலே ஒரு சாமியார் வருகின்றார். எப்ப பணக்காரரே, இன்னொடி நீங்கள் இறந்து விட போகின்றீர்கள், நேரா சொர்க்கம்தான் போக போறீங்க. அங்க சொர்க்கத்துல எல்லா வகையான உணவுகளும் இருக்கும், ஆனால் எடுத்து தின்பதற்குத்தான் பாத்திரம் இருக்காதப்பா, சின்ன சின்ன இலைத்தழைகள் தான் இருக்கும். ஆனால் ஒன்னே ஒன்று, நீ இங்கிருந்து ஊசி கொண்டு சென்றா என்றால் அங்கிருக்கின்ற இலைகள் எல்லாம் தைத்து பாத்திரமாக வைத்து உணவு தின்னலாம் என்று அந்த சாமியார் அந்த பணக்கார இடத்துல சொல்றார். அதுக்கு பணக்காரர் சொல்றார், என்ன சாமி நீங்க, இந்த உலகத்திலிருந்து எந்த பொருளும் எடுத்து போக முடியாதுன்னும் போது குண்டூசி மட்டும் எடுத்து போயிட முடியுமா என்று சொல்லி முடிக்கின்ற பொழுது அந்த பணக்காரருக்கு தூக்கம் களைகிறது. உலகத்தை பார்க்கின்றார். பார்த்த பிறகு கோடி கோடியாக செல்வம் வைத்திருக்கின்றோம், இந்த உலகத்திலிருந்து மறுமைக்கு குண்டு ஊசி கூட கொண்டு செல்ல முடியாது, காதிறந்து பூசி சொன்னார் அல்லவா, அந்த பூசி கூட கொண்டு செல்ல முடியாது என்கின்ற போது கோடி கோடியான செல்வங்கள் வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? செல்வம் வைத்திருப்பது இல்லாதவருக்கு கொடுப்பதற்காகத்தான். புரியுதா இல்லைங்களா? தனக்கென எதையெல்லாம் உயர்ந்தது என்று நீங்கள் சேர்க்கின்றீர்களோ அதைவிட உயர்ந்ததுதான் தர்மம். சொன்னாங்க இல்லையா, தனக்கென மிஞ்சியது தர்மம் அப்படின்னு இல்லையா. தனக்கென எதையெல்லாம் சேர்க்கின்றீர்களோ அதைவிட உயர்ந்தது தர்மம். செல்வத்தின் பயனே பிறருக்கு கொடுப்பதுதான். உங்களுக்கு நல்லா தெரியும், கொரோனா வந்திருக்குது, உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். வளம் மிக்க நாடுகளே பலம் குன்றி நிற்கின்ற பொழுது, நம்மெல்லாம் வளரும் நாடுகள், வளம் இருந்தாலும் கொடுக்கின்ற உள்ளங்கள் நாம தான் கொடுத்தா தான் சேரும். அன்றாடம் வேலைக்கு போனாதான் சாப்பாடு, அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ தோழர்கள் எல்லோரும் காவல்துறையினுக்கு தன்னுடைய டாய்லெட்டை கூட கொடுத்து பயன்படுத்திங்கன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன உயிரினங்களுக்கெல்லாம் கூட உணவளிக்கின்ற நல்ல உள்ளங்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. பெரும் பணக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த வீடியோவை பார்க்க நேரிடலாம், அவங்க கிட்டலாம் சொல்லுங்க. செல்வத்தின் பயனே பிறருக்கு கொடுப்பதுதான். ஏழை மக்களுக்கு உங்களுடைய செல்வங்கள் சென்று சேர்ந்தால் இவ்வளவு நல்லா இருக்கும். எங்கிட்ட என்ன கோடி கோடியா கொட்டி வச்சிருக்குதா, இந்த நேரத்துல சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னா, இருப்பதில் பகிர்ந்துள்வதுதான் சால சிறந்ததான். நான் சொல்லலைங்க, வள்ளுவர் சொல்லியிருக்கார். பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அவருடைய வாரிசுகள் நாம, அதனால இல்லாதவருக்கு கொடுக்கலாம் இல்லையா. வள்ளலார் ஓர் அறிவு கொண்ட பயிரை பார்த்து கூட வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்று சொன்னார். ஏழைகள் வாட நாம உணவருந்துவது சரியா இருக்குமா? சிந்திங்க, செயல்படுங்க. இந்த கதை எப்ப வந்தது தெரியுமா? என் முகநூல் நண்பர் என் வீட்டை வந்து பார்த்துட்டு எனக்கு சொன்னார் இந்த கதை. நானும் எந்த வசதியும் இல்லை, என்னால் முடிந்ததை எல்லோருக்கும் செய்துட்டு இருக்கேன், நீங்களும் செய்வீங்கன்னு நம்புறேன். ஏனென்றால் நம்மளோட வள்ளுவருடைய வாரிசு, வள்ளலாருடைய வாரிசு. நன்றிங்க.